அதாவது ஞானம்ங்கிறதே வந்து நமக்கு செய்யறது அங்க ஒண்ணுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டுருவா. ஒண்ணுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்க தியானம் பண்ணினீங்கன்னு சொன்னா சில அனுபவங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த அனுபவங்கள் வந்து நல்ல அனுபவங்கள் இருக்கும். இந்த அனுபவத்தை நம்ம நிரந்தரமா ஸ்டெபிலைஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணெல்லாம் வரும். அதனால அதுக்கும் ஞானத்துக்கு சம்மந்தமே கிடையாது. என்னன்னு தெரிஞ்சோம்னா இங்க வந்து என்னங்கன்னா உங்க மனசை வந்து லிபரேட் ஆயிரும். லிபரேட் ஆகிறதுக்கு வந்து நீங்க எதே ஒரு இடத்துல நீங்க வந்து தியானம் எல்லாமே மனதை ஷேப் பண்றது, ஒரு வடிவமைக்கிறது வந்து இங்க என்னன்னு எல்லா வடிவமே இலக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறதும் லிபரேஷன் ஏற்படுறதுக்கு மனசு வந்து எந்த ஷேப்மே இல்லாதபடி எல்லா ஷேப்ல இருந்து விடுபட வைக்கணும். விடுபட வைக்கிற என்னன்னா அங்க எந்த வேலையுமே இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தான் அது வந்து விடுபடும். அப்ப வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியம் என்ன வந்து தியானம்ங்கிறது வந்து ஏதோ வகையில மனசை ஒருநிலைப்படுத்துறது. இப்ப நீங்க செய்யற வேலைக்கு நீங்க ஒருநிலைப்படுத்தலாம். நீங்க மனசை வந்து நீங்க எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் அந்த வேலையோட நீங்க இணைஞ்சாதான் அந்த வேலை வெற்றி பெறும். இது செயலுக்கு தியானம் பண்ணுங்க, ஞானத்துக்கு தியானம் தேவையில்ல. ஞானம்ங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு எது வேணும் எது வேண்டான்னு முடிவு பண்றதுதான். அதுக்கு வந்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னு சொன்னா அது இன்டெலக்சுவல் ப்ராசஸ் இல்லது, அது மனசை ஒருநிலைப்படுத்துறது. மனசை ஒருநிலைப்படுத்துறதெல்லாம் நீங்க செயலுக்கு பண்ணுங்க, செயலுக்கு தியானத்தோட இணைச்சிடுங்க. ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது இது ஒரு டைரக்ஷன், அது ஒரு டைரக்ஷன்ல போகும். இப்ப யோகாவில வந்து சில ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். யோகாவில வந்து சில ஆற்றல்கள் சொன்னா இப்ப உதாரணமா நமக்கு வந்து சாஸ்திரங்கள் என்னன்னா எல்லாமே வந்து டோட்டலா வந்து காஸ்மிக் மைண்ட்னு சொல்றோம், பிரபஞ்ச மனம்னு சொல்லி சொல்றோம். இந்த காஸ்மிக் மைண்ட்ல உள்ள ஒரு சின்ன லிமிட்டட் மைண்ட் தான் நாம. அந்த லிமிட்டட் மைண்ட் வந்து இந்த அன்லிமிட்டடா இருக்கக்கூடிய அந்த பவர் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிடலாம். நம்ம வந்து ஏதோ பயிற்சி முயற்சிகளை பண்ணி அந்த அன்லிமிட்டடா இருக்கக்கூடியதுல உள்ள பவர் எல்லாம் நம்ம அடைஞ்சிக்கிடனா அடைஞ்சிக்கிடலாம். ஆனா அந்த அன்லிமிட்டடா இருக்கக்கூடிய பவரா இருக்கக்கூடியது வந்து அது வந்து ஈஸ்வரன் சொல்றது. எல்லா இருக்கக்கூடிய பிரபஞ்ச மனசை வந்து ஈஸ்வரன் சொல்றது. ஈஸ்வரன் வந்து எல்லா பவரும் சர்வ வல்லமைங்கிற மாதிரி சொல்றது. அப்ப சர்வ வல்லமே உள்ள ஈஸ்வரனுக்கு வந்து பஞ்சகிருத்தியங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல், அதாவது ஆக்குறது அழிக்கிறது காக்கிறது மறைத்தல் அருள் சொல்லி நிறைய அஞ்சு விதமான ஆற்றல்கள் எல்லாம் சொல்லப்படுது. இப்ப என்னன்னு சொன்னா எல்லா விதமான ஆற்றல்களை அடைகிறதுங்கிறது வந்து யாருக்கு சாத்தியம்னு சொல்லி சொன்னா அந்த எல்லா விதமான அந்த அந்த காஸ்மிக் மைண்டினுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னா நீங்க அந்த எல்லா ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல இப்ப நீங்க உண்மையிலேயே வந்து நீங்க அந்த எல்லா ஆற்றலையுமே நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுடுங்க. இறைவனே இறைவனுக்குள்ள அத்தனை ஆற்றலுமே உங்களுக்கு வந்துட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் நல்லது கொடுத்து வேண்டாதவங்களெல்லாம் தொலைச்சு கட்டுவீங்களா? எல்லாரையுமே நீங்க சமமா தான் பாவிப்பீங்க. எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து எல்லாரையுமே நீங்க சமமா முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. அதனாலதான் இப்ப வந்து கர்ம பலன்ங்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து கர்மன் அவங்களுடைய கர்மாவை இது பண்ணி அந்த கர்ம பலனை கொண்டு வந்து அவங்ககிட்ட ஒண்ணு வந்து சேர்க்கிற கர்ம பல தாதா இருக்கக்கூடிய ஒரு ரோலை மட்டும்தான் இறைவன் எடுக்கிற மாதிரிதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. இப்ப அதே மாதிரி என்னதுன்னா நீங்க எல்லாத்துக்கும் நியூட்ரலா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீ சரியா அவங்க ஒரு வேலையை எடுக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் நியூட்ரலா இருந்து எல்லாருக்கும் வேண்டியதை பண்றதுங்கிற மாதிரிதான் இருக்கும். வழியா யாரையுமே செலக்ட் பண்ண மாட்டீங்க. இவன் என்ன எனக்கு வந்து டெய்லி என் பேர் சொல்லியே பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா அதனால அவனுக்கு நிறைய கொடுப்பேன், என்னையும் திட்டிக்கிட்டு இருந்தா அவனுக்கு இருக்கிறத பிடிங்கிட்டு விட்டுருவேன் எல்லாம் பண்றது இல்ல. எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறதுதான். இப்ப என்ன சொன்னா அந்த அறகுறை ஆற்றல்கள்ன்றது வந்து சில சக்திகள் அடைகிறதுன்னு சொன்னா அந்த அறகுறை ஆற்றல்கள் அடைகிறதுங்கிறது வந்து இப்ப நீங்க ஒரு கிணறை தாண்டினீங்கன்னு சொன்னா தாண்டனா முழு கிணறையும் தாண்டணும். நீங்க முழு கிணறையும் தாண்டினீங்கன்னா நீங்க ஈஸ்வரனுடைய லெவலுக்கு போயிருங்க. அறக்கணரை தாண்டதுன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் ஆற்றல் வரும். கொஞ்சம் ஆற்றல் வந்துட்டீங்கன்னு சொன்னாலே அதை பிரயோகம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஒரு எண்ணெல்லாம் வரும். அப்ப இந்த நான் நோயை குணப்படுத்திடுவேன் எந்த இதை குணப்படுத்திடுவேன்னு சொல்லி சொன்னா
அப்படிலாம் பண்ணினீங்கன்னு சொன்னா நிறைய ரியாக்சன் வந்துடும். நீங்க ட்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்க ஆற்றல பயன்படுத்தீங்கன்னு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நம்ம அடைஞ்சா முழு கிணறையும் தாண்டி ஈஸ்வரன் லெவலுக்கு போயிடணும். நீங்க அறக்கிணறு தாண்டினீங்கன்னு சொன்னா அது பிரச்சனையில மாட்டிக்கிடும். முழு கிணறையும் தாண்டினா ஈஸ்வரன், அறக்கிணறுல தாண்டினீங்கன்னா சாத்தான். அது வந்து சாத்தானிக் ஆக்டர்ங்கிற மாதிரி போயிடும் அது. அதனால அந்த மாதிரி இதுகளை நம்ம போகக்கூடாது. இப்ப அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து சக்திகள் சித்துக்கள் எல்லாம் சில ஞானிகள் சொல்லுவாங்க. ஆனா எந்த ஞானிகளாவது சித்துக்கள் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஞானியும் சொல்ல முடியுமா? சித்துக்கள் தான் உயர்ந்தது, சித்துக்கள் எல்லாம் அடைங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் யாராவது ஒரு ஞானியே சொல்லுங்க. யாருமே எல்லாருமே சித்து வேண்டவே வேண்டாம்னு சொல்றவங்கதான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க ஞானம் அடைஞ்சீங்க, லிபரேஷன் அடைங்கிறது எல்லாருமே இது பண்ணுவாங்க. சித்துக்களை பத்தியோ இதுகளை பத்தியோ சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஆரம்ப காலத்துல சில பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணுவாங்க, சில அனுபவங்கள் அடையலாம். சித்துக்கள் கூட உங்களை அறியாம வர்றது வந்தாலுமே கூட அது சித்துக்கள் வந்தனாலுமே அதை பயன்படுத்தாதுங்க, அதை வந்து புறக்கணிச்சிருங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க. ஒழிய அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதனால அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஒரு ஆறு உண்மையிலே என்னன்னு சொன்னா, இந்த லிபரேஷன்ங்கிறது முக்கியமானது, என்லைட்டன்மெண்ட்ங்கிறது முக்கியமானது. யாருமே வந்து என்லைட்டன்மெண்ட் வந்து தவறானது முக்கியம் இல்லாததுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, லிபரேஷன் முக்கியம் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அது கடைசி வரைக்கும் நமக்கு தேவையானது, கடைசி வரைக்கும் எல்லாருமே அதை என்கரேஜ் பண்ணதான் செய்வாங்க.